வணக்கம். ஆல்பா என்எல்பி நடத்தும் பேச்சு போட்டி. தலைப்பு: முதியோர் இல்லம். அனாதை குழந்தைகளும் ஆதரவற்ற முதியோர்களையும் அரவணைத்து பாதுகாப்பதென்பதற்கே உலகின் அவதரித்த அன்னை தெரசா சொன்ன வாசகம் இது. அனாதை குழந்தைகளும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் தூய உள்ளத்தோடு தொண்டு செய்வதை கடவுளின் பணி என குறிப்பிட்டார் அன்னை. அந்த கடவுளின் பணியை செய்வதற்காக இப்போது மூளை முடுக்கெல்லாம் முதியோர் இல்லங்கள், அனாதை மையங்கள், அன்புக்காக இயங்கும் பிஞ்சுகளும், பெரியோர்களும், கடவுள் உள்ளமே கருணை இல்லம் என்ற படாத குறை, அளவான குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திற்குள் இன்றைய தலைமுறையினர் அடங்கிக் கொள்வதால் 60 வயது கடந்தவர்கள் கூட ஆதரவற்றவர்களாக ஆக்கப்படுகின்றனர். கணவன் மனைவி அன்பு செலுத்த ஒரு பிள்ளை என்ற அளவில் குடும்பம் நடத்தவே விரும்புகின்றனர் இன்றையவர்கள். இவர்களின் பார்வையில் பெற்றெடுத்த தாய் தந்தையர் கூட எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். எனவே அவற்றை ஓரம் கட்ட உதவும் ஓரிடமாகவே முதியோர் இல்லங்களை பார்க்கின்றார்கள். அத்தகையவர்களை இரு கரம் நீட்டி வரவேற்று உபசரிக்க காத்திருக்கின்றனர் கட்டணம் வசூலிக்கும் முதியோர் இல்லங்கள். இரக்கமில்லா பிள்ளை அன்பை தொலைத்த மருமகள், அக்கறையற்ற உறவினர்கள் என்ற தொடர் பிரச்சனையால் அலக்கழிக்கப்படுகிறது. கடைசியில் ஆதரவற்றவர்கள் என்ற அடைமொழியோடு முதியோர் இல்லங்களில் அடைக்கலமாகி விடுகின்றவர்களும் அதிகம். அத்தகையவர்களுக்கெல்லாம் உள்ளதுதான் ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள். பெற்ற பிள்ளைகளால் அனாதையாக்கப்பட்ட பெற்றோர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களால் அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளும் ஏராளம். அவர்களுள் வாழ்வழிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லங்கள் இங்கு ஏராளம். அரசு சார்பிலும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும், தனியார் அமைப்புகளிலும் சார்பிலும் எத்தனை எத்தனையோ இல்லங்கள். அவற்றில் அடைக்கலமும் புகுந்துள்ள நெஞ்சங்களில்தான் எத்தனை எண்ணங்கள், சோகங்கள். சென்னை மயிலாப்பூர் அன்னை இல்லத்தில் புகலிடம் தேடியுள்ள 78 வயது பெண்மணி ரங்கநாயகி சொல்கிறார், எனக்கு ஒரே மகன், கணவர் இறந்த பிறகு அவனே கதி என்று வாழ்ந்தேன். அவனை நல்லா படிக்க வைத்து இன்ஜினியர் ஆக்கினேன், கல்யாணம் செஞ்சு வச்சேன். மனைவி வந்த பிறகு அவன் மாறிட்டான், மனைவி பேச்சை கேட்டு என்னை விரட்டிட்டான் என்று கண்ணீருடன். இன்னொருவர் லட்சுமி பாலாஜா என்ற ஊரைச் சேர்ந்தவர், அவர் சொல்கிறார், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம்தான், புருஷன் உயிரோடு இருந்தார், 2 பொண்ணு 1 பையன். கணவர் இறந்ததும் எனது மாமியாரும் மருமகளும் என் பிள்ளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு என்னை விரட்டிட்டாங்க. நான் 30 வயசுலேருந்து வீட்டு வேலை பார்த்து வந்தேன், இப்போ 80 வயசாச்சு, முடியலை, என்னை விடுங்க, முன்னாலே செத்து போயிட்டான் என்றும் இந்த நிலையிலும் மகனை நினைத்து அழுதார். இவர்களுக்கு மத்தியில் கர்த்தரை நினைத்து தோஸ்திரமும் சொல்லி கொண்டிருந்த மனோன்மணி என்ற மூதாட்டி சொல்கிறார், கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள், நான் கல்யாணமே செஞ்சுக்கலைங்க, சொந்த ஊர் கோயம்புத்தூர், என் சகோதரி மெட்ராஸில் இருந்தா, அவளுக்கு கல்யாணமாகி 7 குழந்தைங்க, அவள் திடீர்னு மாரடைப்பில் செத்து போயிட்டா, அவள் பிள்ளைகளை வளர்த்ததுக்காக மெட்ராஸ்க்கு வந்தேன், அவங்கள வளர்த்து 7 பேரையும் பெரியாளாக்கிட்டேன், அவங்களுக்காக நான் கல்யாணமே செஞ்சுக்காம இருந்தேன், இப்போ 7 பேரும் நல்ல நிலையில் இருக்காங்க, ஆனால் நான் என்றோ எதையோ எண்ணி கலங்குகின்றேன். இப்படி எத்தனையோ பின்னணிகள், அதனை காரணம் அன்பு கட்டாயம். எஞ்சிய வாழ்நாட்களை எண்ணிய நிலையிலும் அன்புக்காக இயங்கி கொண்டிருந்த அந்த நெஞ்சங்களுக்காக 1000 1000 அன்னை தெரசாக்கள் அவதரிக்க வேண்டியுள்ளது.